கறிவேப்பிலை சட்னி செய்யலாம். பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஆயில் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் தனியா, கடலைப்பருப்பும் வெள்ளை உளுந்தும் நல்லா வறுத்தரலாம். கடலைப்பருப்பும் வெள்ளை உளுந்தும் நல்லா வறுபட்டுச்சு. ஏழு பச்சை மிளகாய், கழுவி வச்சிருக்கிற கறிவேப்பிலை ஒரு கப்பு, ஒரு துண்டு புளி, ஆயிலே ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். ஆயிலே ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு, ஆற வச்சிடலாம். வதக்கி வச்சிருக்கிறதெல்லாம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், வதக்கி வச்சிருக்கிற கறிவேப்பிலையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸியில் நைஸாக அரைச்சிடலாம். சட்னியை நைஸாக அரைச்சாச்சு. கிண்ணத்தில் சேர்த்துருவோம். பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஆயில், ஆயில் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சதும், கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு செவந்ததும், மூணு வரமிளகாய், கறிவேப்பிலை, தாளிப்பு ரெடியாயிடுச்சு. சட்னியில் கொட்டிடலாம். சட்னி ரெடியாயிடுச்சு.
இட்லியோடு சேர்த்து பரிமாறிடலாம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.